ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் இன்று மண்டைக்காடு புதூர் கண்ணாளம்மன் என்று அழைக்கப்படும் புதிய லூசியால் தேவாலயத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து அலர்ட் சேவையை ஆக்டிவேட் செஞ்சுக்கோங்க. புனித லூசியால் தேவாலயம் மண்டைக்காடு புதூர் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது. புனித லூசியா கிறிஸ்து வேதத்தின் வழிபடி நடந்த புனித அன்னை ஆவார். இத்தேவாலயத்தின் நுழைவாயிலில் 30/12/1920 என்று பொறிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இத்தேவாலயத்தின் பழமையினை அறியலாம். புனித லூசியா இத்தாலியில் சிராக்யூஸ் என்னும் இடத்தில் 283 பிறந்தவர். சிறுவயதிலேயே தந்தையை இழந்த இவர் தன் தாயான யூதிசியாவுடன் வாழ்ந்து வந்தார். செல்வந்த குடும்பத்தில் பிறந்தாலும் ஏழ்மையான வாழ்வையே விரும்பினார். லூசியாவின் தாயான யூதிசியா நோயினால் அவதிப்பட்ட காரணத்தால் தன் மகளின் முடிவு எண்ணி வருந்தினார். இத்தருணத்தில் தாயார் லூசியாவுக்கு திருமண ஏற்பாடு செய்தார். லூசியாவின் விருப்பத்திற்கு மாறாக திருமண நிச்சயம் நடைபெற்றது. லூசியாவின் தாயின் உடல்நிலை மேலும் மோசமடைந்ததால் லூசியா தன் தாயை அழைத்து கொண்டு புனித ஆகாத்தம்மாள் கல்லறைக்கு சென்று வேண்டுதல் நடத்தினார். லூசியாவின் தாய் லூசியாவின் விருப்பத்திற்கு செவிசாய்த்தார். தனது பெரும் செல்வத்தை விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். லூசியாவிற்கு நிச்சயம் செய்யப்பட்ட இளைஞன் கடும் கோபம் கொண்டான். கிறிஸ்தவ மக்களை கொடுமைப்படுத்திய பேரரசன் டயோக்ளிசியான் என்பவனிடம் லூசியா கிறிஸ்தவள் என்று காட்டிக் கொடுத்தான். ஆளுநர் பஸ்காசியூஸ் லூசியாவை சிறையில் அடைத்து துன்புறுத்தினார். லூசியாவை கொலைக்களத்திற்கு கொண்டு செல்ல காவலர்கள் இழுத்தனர். ஆனால் லூசியா இருந்த இடத்தை விட்டு நகர முடியாமல் இறைவன் தடுத்து நிறுத்தினார். ஆளுநரின் ஆணைப்படி லூசியாவை சுற்றி விறகுகளை அடுக்கி தீ மூட்டினர். நெருப்பு லூசியாவை அண்டவில்லை. ஆளுநர் தன் காவலர்களிடம் லூசியாவின் கண்களை பிடுங்க ஆணையிட்டான். அவர்கள் லூசியாவின் கண்களை பிடுங்கினர். இறுதியாக 304 லூசியாவை வாளுக்கு இரையாக்கினான். அவரை அடக்கம் செய்ய சென்றபோது பிடுங்கப்பட்ட அவரது கண் அவர் உடலில் இருந்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. கிறிஸ்துக்காகவும் மரியாவுக்காகவும் வாழ்ந்த லூசியா புனிதராக போற்றப்படுகிறார். மண்டைக்காடு மக்கள் இவரை கண்ணாள் அம்மன் என்றும் அழைக்கின்றனர். இவரை மண்டைக்காட்டம்மனின் சகோதரி என்றும் கூறுகின்றனர். கடல் வழி வந்த கண்ணாள் அம்மா, கரை வழி வந்த மண்டைக்காட்டம்மா என்று கூற்றும் மண்டைக்காடு மக்களிடையே உள்ளது. கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இத்தேவாலயம் வந்து வழிபட்டு செல்கின்றனர். இந்து கிறிஸ்தவம் என்று மதம் பாராமல் அனைவரும் இங்கு வந்து கண்ணாள் அம்மனை என்று அழைக்கப்படும் புனித லூசியா அம்மையை வழிபட்டு செல்கின்றனர். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.